हेलो एवरीवन, वेलकम टू अवर चैनल। इन द वीडियो ला 10th स्टैंडर्ड एनसीईआरटी मैथ्स चैप्टर 7 कोऑर्डिनेट ज्योमेट्री ला एक्सरसाइज 7.2 ला 9th सम பார்க்க போறோம். फाइंड द कोऑर्डिनेट्स ऑफ द पॉइंट्स व्हिच डिवाइड द लाइन सेगमेंट जॉइनिंग ए एंड बी इनटू 4 इक्वल पार्ट्स। இப்போ வந்து இது ஏபின்றது ஒரு லைன் செக்மெண்ட். இந்த ஏபின்ற லைன் செக்மெண்ட் வந்து 4 equal parts are divided out the abdina solikanga. Ipo inga or point irkabina in the line mandu 2 equal parts are divided out the abdina artho. Ipade madri ipo inga or point irkana 1, 2 and 3. Ipo on the 3 equal parts are divided out the ipo adathadu inor point. Ipo on the pathina 1, 2, 3 and 4. So 3 points வருது இந்த line segment நடுப்புற such that the line segment வந்து 4 equal parts are divided ஆவுது அப்படினு சொல்லிருக்காங்க P1, P2 and P3 இதவுது நம்ம P1, P2, P3 இன்ன நேம் பண்ணிக்கிறோம் 4 equal parts அப்படினு குட்டிருக்காங்க equal அப்படினு சொல்லிருக்காங்க அப்படினா A, P1 equal to P1, P2, equal to P2, P3, equal to P3, P. இந்த எல்லாமே வந்து equal அப்படின் அர்த்தோம். That is ratio வோம் பாத்திங்னா, equal அதா அர்க்கோம். That is 1, 1, 1, இங்கியோ 1, இத்தியோ 1. Ratio வந்து எல்லாத்துக்குமே 1 அதா இருக்கோம். இப்போ நம்ம இந்த middle point எடுத்து பாக்கமோது, இப்போ A, P2, அதே மறி P2, B. இது பாக்கமோது இங்க என்ன வருது? 2 வருது. அதே மாதிரி, இதுக்கும் பத்திங்கனா, 1 plus 1, 2. அதே மறி இந்த P2, B பாக்கமோது, 1 plus 1, 2 தான் வருது. இப்போ நம்மலுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கனா, இந்த P1, P2 and P3 points வந்து நம்ம கண்டுபிடிக்கினோம். இந்த P1, P2, P3 வட coordinates வந்து நம்ம கண்டுபிடிக்க போரும். First வந்து நம்ம என்ன பண்ணப் போரானா, இந்த P2 தான் வந்து middle point of the line segment அப்படின் வெச்சிக்கப் போரும். இப்போ middle point என்னது ratios வந்து same இருக்கும். That is இப்போ 1 is to 1 ratioலதா இருக்கும். இப்போ அப்படி இல்லனா இப்போ இங்க கேட்கலா இங்க A, P2 இருக்கு. அப்போ வந்து இங்க 1, இங்க 1 சொன்னிங்க இங்க 1 இருக்கு. அப்போ 2 தன வருது அப்படின் கேப்பீங்க. இப்போ பார்த்தீங்கனா நம்மலோட section formula பார்க்கமோது m1 x2 plus m2 x1 by m1 plus m2 இது வந்து x இக்கு அதே மாதிரி y பார்க்கமோது m1 y2 plus m2 y1 by m1 plus m2 இப்போ நம்ம A, P2, P2 and B வந்து எடுத்துப் போரும் இப்போ AB line segment, இந்த AB இந்த line segment வந்து P2 இந்த point, midpoint இருக்கு அப்படின் நம்மோது இப்போ என்னாகும் இங்க நான் என்ன சொல்லிருக்கு இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு அதே மாதிரி இந்த அர்த்தில 1 இருக்கு, இங்க 1 இருக்கு so மத்தமா வந்து இதோட ratio எவ்வளோ Aலந்து P2 வெரிக்கு என்ன ratio அப்படினா 2 இருக்கு so இது வந்து M1 M1 வந்து M1 2 அதே மாதிரி இது M2 வந்து 2 that is m1 is to m2 is equal to 2 is to 2 ratio ல இருக்கு இப்போ m1 m2 இருக்கிறத்தில் நம்ம 2 substitute பண்ணானா 2 into x2 plus 2 into x1 by 2 plus 2 4 அதே மதிரி இது வந்து x கு இது y கு 2 into y2 plus 2 into y1 by 4 இப்போ இங்க பாக்கமோது 2 வந்து common இருக்கு அப்போ என்ன ஹோ நம்ம 2 வெளியில் எடுக்கமோது 2 into x1 plus x2 by 4 and இது வந்து x கு அதே மறி y கு வந்து 2 into y1 plus y2 by 4 இப்போ 2 1s are 2 2s are அதே மறி 2 1s are இது 2 2s are அப்போ என்னாகது நம்மலுக்கு என்ன formula கடைக்குது x is equal to x1 plus x2 by 2 and y equal to y1 plus y2 by 2 so ratios வந்து same இருந்துதுனா நம்மலுக்கு எப்பமே வந்து
இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் செக்ஷன் ஃபார்முலால இதா யூஸ் பண்ணுவோம் தட் இஸ் இப்போ M1 அண்ட் M2 க்கு வந்து நமக்கு 2 தான் இருக்கு சோ நம்ம இந்த ரேஷியோ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏனா சேமா இருக்கோ இப்போ அது வந்து 1:1 ரேஷியோன்ற மாதிரி தான் அப்ப வந்து நமக்கு என்ன ஆகும்னா கேன்சல் ஆகி சேம் ஃபார்முலா தான் கிடைக்கும் சோ எப்பமே ரேஷியோ சேமா இருக்கும் போது நம்ம இந்த ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ரேஷியோஸ் வந்து டிஃபர் ஆகும் போது தான் வந்து நம்ம M1 X2 M2 X1 இதுல வந்து M1 M2 வேல்யூஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும் போது நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம் ரேஷியோ சேமா இருக்கும் போது X1 plus X2 by 2 and Y1 plus Y2 by 2 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ AB இந்த லைன் இப்போ வந்து ABன்ற லைன் செக்மெண்ட்ல இப்போ நம்ம P2 ஃபர்ஸ்ட் வந்து P2 இதோட குவாடினேட்ஸ் கண்டுபிடிக்க போறோம் சோ இப்போ Aக்கு வந்து -2, 2 அண்ட் பிக்கு வந்து 2, 8 இருக்கு இப்போ நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம் தட் இஸ் X1 plus X2 by 2 அண்ட் Y1 plus Y2 by 2 ஆக்சுவலி இது வந்து சம்ல போடணும்னு கிடையாது இந்த பார்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் சம் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாவே போதும் இது வந்து X1 Y1 இது வந்து X2 Y2 இப்போ X=X1 plus X2 தட் இஸ் -2 plus 2 by 2 அண்ட் Y=2 plus 8 by 2 அப்போ X=0 by 2 ஆயிடும் விச் இஸ் 0 அண்ட் Y=10 by 2 விச் இஸ் 5 ஸோ P2வோட குவாடினேட்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 5 இப்போ வந்து நம்ம இந்த லைன் செக்மெண்ட்டில் இப்போ நம்ம ஏபின்ற லைன் செக்மெண்ட்டில் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம P2 கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா P1 வந்து கண்டுபிடிக்கிறோம் இப்போ P1 வந்து AP2 இதோட மிட் பாயிண்ட் AP2வோட மிட் பாயிண்ட் வந்து P1 ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து P1 நம்ம ஃபர்ஸ்ட் P2 கண்டுபிடிச்சோம் இப்போ அடுத்தது P1 கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ Aவோட குவாடினேட்ஸ் -2, 2 அடுத்தது P2வோட குவாடினேட்ஸ் 0, 5 இப்போ இதை வச்சு P1 இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் AP2 ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா X1 plus X2 by 2 Y1 plus Y2 by 2 இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ X1 இது வந்து X1 Y1 இது X2 Y2 இப்போ X1 இருக்கிற இடத்துல -2 plus 0 by 2 2 plus 5 by 2 இப்போ என்ன வரும்னா -2 by 2 இது வந்து நம்மளோட எக்ஸ் அண்ட் Y=7 by 2 அப்போ P1 குவாடினேட்ஸ் வந்து இது வந்து -1 வரும் -1, 7 by 2 இதான் வந்து P1 குவாடினேட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் P1 கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் P2 கண்டுபிடிச்சோம் அடுத்தது P1 கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் P3 வந்து கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ திருப்பியும் ஏபி இந்த லைன் செக்மெண்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் P2 கண்டுபிடிச்சோம் விச் டிவைட்ஸ் த லைன் செக்மெண்ட் ஏபி இன்டூ ஈக்குவல் பார்ட்ஸ் அதனால வந்து P2 வந்து மிட் பாயிண்ட் வச்சு நம்ம P2வோட குவாடினேட்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம் இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிச்சோன்னா P1 கண்டுபிடிச்சோம் அது வந்து ஏ அண்ட் P2வை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது அப்படின்ற ரேஷியோவில் நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா P3 கண்டுபிடிக்க போகிறோம் P2 0, 5 அண்ட் B வந்து 2, 8 இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் P3 இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் P2 B P2 Bயோட மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா P3 தான் ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா X1 plus X2 by 2
இது x கோஆர்டினேட்க்கு y equal to y1 plus y2 by 2 இந்த x இந்த y என்றது வந்து நம்ம p3 ஓட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இப்போ x is equal to x1 என்ன இது வந்து x1 இது y1 இது x2 இது y2 இப்போ x1 x2 0 plus 2 by 2 y க்கு வந்து 5 plus 8 by 2 x is equal to 2 by 2 which is 1 and y equal to 8 plus 5 13 by 2 so p 3 ஓட coordinates வந்து 1 comma 13 by 2 இப்போ வந்து நம்மள questionல வந்து என்ன கேட்டிருந்தாங்கனா find the coordinates of the points which divides the line segment அப்படினு கொடுத்திருந்தாங்க சோ நம்ம என்ன என்ன கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் p1 கண்டுபிடிச்சிருக்கோம் p2 கண்டுபிடிச்சிருக்கோம் and p3 கண்டுபிடிச்சிருக்கோம் p2 தெரியும் நமக்கு 0, 5 and p1 வந்து minus -1, 7/2 அதுக்கு அப்புறம் p3 வந்து 1, 13/2 இதான் வந்து கேட்டிருந்தாங்க க்வெஸ்சன்ல இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட்ஸ் எதுனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ